அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 82 எக்ஸசைஸ் 2.8 12th பிஸ்னஸ் மேத்ஸ் கொஸ்டின் நம்பர் 7 2x ப்ளஸ் 3 திஸ் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 7. அப்போது இதனுடைய எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 இல்லையா. அப்போ திஸ் இஸ் நியூமரேட்டர். ஸோ இது வந்து டினாமினேட்டர். டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் யூ கேன் யூஸ் லாக் ஃபார்ம். இதை வந்து லாக் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 7. இந்த லிமிட்டை மறக்காமல் எழுதிக்கணும். நவ் வி அப்ளை அப்பர் லிமிட். ஸோ லாக் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ராக்கெட் 1 ப்ளஸ் 7, தென் லோயர் லிமிட், தென் லாக் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ராக்கெட் மைனஸ் 1 ப்ளஸ் 7. ஸோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் இதென ஒரு 11ஆ, தென் மைனஸ் லாக் இங்கே வந்து மைனஸ் 3 இங்கே ப்ளஸ் 7, இது வந்து 1 8 ஸோ 5. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லாக் எம் மைனஸ் லாக் என். ஸோ லாக் எம் பை என். வெரிஃபை த ஆன்சர் ஃபார் தட். இங்கே ஆன்சர் என்ன இருக்குது, 7th குவஸ்டின் லாக் 11/15. ஸோ ஃபார் 7th ஒன் த ஆன்சர் இஸ் கரெக்ட். இது வந்து கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. 8th கொஸ்டின் என்ன, ஹியர் யூ சி த 8th ஒன், 0 to π/2 ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ 0 to π/2 ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ், இங்கே டிஎக்ஸ் போட்டுக்க. இப்போ இந்த மாதிரி ரூட் வந்துட்டு, இப்போ இதை 0 to π/2 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஆஃப் இப்படி வச்சுட்டு நம்ம செய்யக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 வி நோ த ஃபார்முலா காஸ் 2x ஈக்குவல் டு 2 cos²x மைனஸ் 1. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அ ஃபார்முலா. இப்போ இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வரப்போ காஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 cos²x. இது வந்து இங்கே ஆஃப் ஆங்கிள், இங்கே வந்து வெறும் காஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ வந்து நம்ம இதை காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதுனா ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன வரும், எக்ஸ் பை 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஃபுல் ஆங்கிள், இது வந்து ஆஃப் ஆங்கிள். ஆஃப் ஆங்கிள்ங்கிறப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறப்போ இந்த இடத்துல எக்ஸ் பை 2னு சொல்லி போட்டுக்கணும். இப்போ இந்தோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே இருக்கிறத இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π/2. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக எது எழுதிக்கலாம், 2 cos²x/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இதில் ரூட் 2 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், cos²x/2. ஸோ ரூட்டும் ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட் 2 இன்டகிரல் 0 to π/2 இங்கே காஸ் எக்ஸ் பை 2 ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. நான் இங்கே dx. யூ நோ இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ். அப்போ நம்ம இதுக்கு எப்படி எழுதிக்கலாம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 காஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப சைன் எக்ஸ் பை 2 பை 1/2. ஏன்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனு, இதை திரும்ப நம்ம தனியாக என்ன பண்ணிக்கணும், டிஃப்ரென்ஷியேஷன் செய்யணும். அப்போ இந்த இடத்துல லிமிட் என்ன, 0 to π/2. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்துடு. ஸோ 2 √2 தென் சைன் எக்ஸ் பை 2 0 to π/2. ஸோ 2 √2 சைன் எக்ஸுக்கு என்ன போடணும், 5/2/2 மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 2 √2 சைன் 5/4 இது என்ன ஆயிரும், 0. ஸோ 2 √2
வாட் இஸ் சைன் ஃபைவ் பை ஃபோர், சைன் ஃபார்ட்டி ஃபைவ், ஒன் பை ரூட் டூ இல்லையா, ஒன் பை ரூட் டூ. ஸோ இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் டூ, இங்கே நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் எயிட் த ஆன்சர் இஸ் டூ. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். அடுத்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.